ஹாய் கைஸ், இன்னும் மாஞ்சா எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து 600 ml ஒரு பாட்டிலில் நான் வந்து ஃபுல் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் 400 ml நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து மண்சட்டி அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதில் தான் நிறைய பேர் போடுவாங்க, நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 400 ml வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் 2 ரில் போடலாம். நான் எப்படி போடலாம் அப்படின்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆனால் இது 1 ரில் மாஞ்சால் தான், நான் இதுலேயே 2 ரில் கூட நீங்கள் போடலாம் நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட் நான் இந்த ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அந்த தண்ணி கூட, அந்த ஜவ்வரிசி தண்ணி கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜவ்வரிசி மட்டும் தனியாக அந்த தண்ணி தண்ணியிலேருந்து எடுத்து கூட நீங்கள் போடலாம். மொத்தம் 4 விரல் போட்டிருக்கேன், நீங்கள் 5 விரல் கூட போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா கலருங்க. நான் இதில் வஜ்ரம் யூஸ் பண்ணல, அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூணே மூணு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 போட்டால் கூட போதும்னா 4 போடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 போடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் அப்படி கம் பத்தலைன்னா சொல்கிறேன், இப்போவே போட்டு இது பண்ணிக்கோங்க. நான் இதில் வெஜ்ஜும் யூஸ் பண்ணல. இப்போ நான் ஜவ்வரிசி போட்டு நல்லா கலக்கி விட்டுருவேன். இந்த மாதிரி ஏதாச்சும் குச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கரையிடும், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்க பாருங்கள், ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். நல்லா கரைஞ்சி இது நல்லா கரையிற வரைக்கும் இது பண்ணிட்டே இருங்க, குக் பண்ணிகிட்டே இருங்க. இதில் நான் வந்து ஜவ்வரிசியும் அரோட்டி மாவும் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து நான் அரோட்டி மாவு வந்து எப்படி போகிறது நான் சொல்கிறதுனால, இப்போ ஜவ்வரிசி வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா குக் ஆகிருச்சு. இப்படி எடுத்து பார்த்துருக்கேன் பாருங்கள், நல்லா ப்ரெஸ் ஆகுது. நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கம்மாரி வந்து வந்துடுச்சு. இதே சமயம் அரோட்டி மாவு அப்படியே போட்டுறாதீங்க இதில், அதுதான் மெயின். எல்லாம் வந்து ரொம்ப கட்டி கட்டி ஆகிடும். அரோட்டி மாவு, ஆரோ ரூட் பவுடர், பாருங்கள் நான் அரோட்டி மாவு யூஸ் பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஃபுல்லாகவே போட்டுருங்க, கரைச்சி விட்ருங்க நல்லா கரைச்சி. அதுக்கப்புறம் அதில் தண்ணி அப்படியே நீங்கள் ஃபுல்லாக போடணும் கூட போடுங்க, இல்லைன்னா கம்மியாக போடணும் கூட போடுங்க. சேம் தான், நீங்கள் வஜ்ரம் போட்டிங்கன்னா இது கம்மியாக போடுங்க, அந்த மாதிரி தான். உங்களுக்கு வஜ்ரம் வேணும்னா நீங்கள் வந்து அரோட்டி மாவு வந்து கம்மியாக போடுங்க. ஏன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டார்ச் தான், இது வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க, ஒரு கம்மு டைப் தான். இதுவும் பீஸ் பீஸ்னு இருக்கும், நல்லா மாஞ்சாவுக்கு நல்லா ஒரு ஷைனிங் கூட கொடுக்கும். இந்த மாதிரி பொருள்லாம் தான் வஜ்ரமும் அதே மாதிரி தான், ஒரு ஷைனிங் தான் மாஞ்சது, ப்ளஸும் கம்மும் தான். வஜ்ரம் என்ன ஒரு இதுனா வந்து மாஞ்சா சீக்கிரமாக வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் வஜ்ரம் போட்டிங்கன்னா. அதனால தான் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வஜ்ரம். இதை நீங்கள் இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் சமைச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு கூட நீங்கள் வந்து நல்லா வச்சு நீங்கள் வந்து வேறு மாஞ்சா கூட போடலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தண்ணி அப்படியே கலக்காதீங்க, டைரெக்டாக கொஞ்சம் இதெல்லாம் இதில் சமைச்சிட்டு அதில் கொஞ்சம் வச்சிரும் லைட்டாக போட்டுட்டு அந்த தண்ணி அப்புறம் கலரும் போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே போட்டுட்டு கூட இது பண்ணலாம். நான் கண்டிப்பாக வந்து கட்டியாகும், ஒரு நாள் அப்படியே விட்டால் லைட்டாக வந்து கட்டியாத மாதிரி இருக்கும் மாஞ்சா. அதனால தான் அப்படி சொல்கிறேன். நான் இது வந்து டேரெக்டாக இப்போவே கலர் யூஸ் பண்ணுறேன். எதுக்கு நான் வந்து அப்போ தான் வந்து இந்த சூடில் வந்து சீக்கிரமாக கலர் ஃபுல்லாக கரைஞ்சிடும். கலர் போடுறேன் இப்போவே வந்து ஃபுல் கலரையும் போட்டுருங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கலர். அப்புறம் வந்து மாஞ்சா ஃபுல்லாக சமைச்சு ஃபினிஷ் ஆனோடனே நீங்கள் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது, கலரே வந்து சேராது முதல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலரை வந்து நல்லா அது நல்லா வந்து குக் ஆகட்டும். கலரோட சேர்த்து கம்மும் அது பாருங்கள், ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே பாருங்கள் கடுக்காய்த்தூள் எடுத்துருக்கேன், கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மாஞ்சசமாக போடுறீங்களோ அது நீங்கள் போட்டுக்கலாம் லைன் பை லைனாக.
கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், அதே சமயம் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், பாருங்கள் வந்து சூடுமோ. அப்படி சூடுமோ கிடைக்கல, நீங்கள் வந்து கடுக்காய் தூளே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடு இது சூடு மாவும் கடுக்காய் தூள்னா மெயின். அப்படின்னா சூடு மாவு வந்து நல்லா சூடும் கொடுக்கும் நூல், அதே சமயம் வந்து நீங்கள் பாட்டில் வந்து நல்லா ஓட்டும் நூலில், வெளியில் வராது, கலரும் வெளியில் வராது. கடுக்காயும் அதே தான், சேம் கடுக்காய் நல்லா வந்து பாலிஷ் கடுக்காய் என்ன மெயின்னா வந்து நல்லா ஒரு நூல் வந்து ஒரு நல்லா பாலிஷ் மாதிரி ஒரு லேயர் கொடுக்கும், வெளியில் வராது. மாஞ்சாவும் இருக்கட்டும் பாட்டிலோட இருக்கட்டும் அப்படியே இருக்கும், பாட்டிலோட மாஞ்சாவும் வெளியிலே வராது. நல்லா வச்சு எத்தனை வருஷம் நல்லா கூட வச்சுருவேன் உள்ளலாம். அதே சமயம் வந்து இன்செக்ட் எதுவுமே வராது கடுக்கை போட்டிங்கன்னா. அதே சமயம் ஸ்மெல்லு கூட மாஞ்சாலே வந்து அந்த வஜ்ர ஸ்மெல் அதிகமாக அடிக்கும், நிறைய பேர் வஜ்ரம் அதிகமாக போட்டு விட்ருவாங்க, ஸ்மெல் வந்து அதிகமாக அடிக்கும், சீக்கிரமாக மாஞ்சா இதாகிடும். இதில் அந்த மாதிரி ஆகாது, இந்த மாஞ்சாலே நல்லாயிருக்கும் உங்கள் மாஞ்சா நூல் கூட ஸ்மெல் கூட நூலில் வராது அந்த அளவுக்கு. இப்போ பாருங்க நான் சூடுமோ போட்டேன், இப்படி இருக்கு பாருங்க, கலர் அப்படியே சேஞ்ச் ஆச்சு பாருங்க, ஃபுல் பக்கா ரெட் வந்துச்சு பாருங்க நல்லா. நான் மொத்தம் 20 ரூபாய்க்கு வாங்கினேன் சூடுமாவும், அது ஃபுல்லாகவே நான் போட்டேன். இல்லைனா நீங்கள் வந்து இப்படி கூட பண்ணலாம், ஃபஸ்ட் கோட்டிங் வந்து கொஞ்சம் சூடுமாவை போடுங்க, செகண்ட் கோட்டிங் கொஞ்சம் சூடுமாவை போடுங்க, இப்படி கூட பண்ணலாம். மொத்தம் வந்து 3 கோட்டு அந்த அளவுக்கு போடுங்க, இப்போ 5 அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், நூல் கூட கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து அப்படியே விடுங்க கையில் நீங்கள், அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சமைக்கணும், எப்படி இருக்குது பாருங்கள், மீடியம் திக்னஸ்ஸு, அப்படியே ஸ்பேனர் போட்டு நீங்கள் அப்படியே விடுங்க. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் கோட்டிங் நிறைய பேர் ஃபஸ்ட் கோட்டிங்லேயே வந்து அந்த திப் திப்பியாகி அப்படியே நூல் ஃபுல் ரஃப் ஆகிடும், விடவே முடியாது கையில் பிடிச்சி. அந்த மாதிரிலாம் சமைக்காதீங்க, இந்த மாதிரி லைட்டாக தனியாக திக்க லைட் திக்க மீடியம் திக்காக நீங்கள் வந்து இப்போ வந்து குக் பண்ணுங்க மாஞ்சாவை. அதான் நீங்கள் ஃபஸ்ட் கோட் செகண்ட் கோட் தேர்ட் கோட் போடும்போது கரெக்டாக நைஸாக இருக்கும் நூல், அந்த மாதிரி தான் நைஸாக இருக்கும் நூல், கொஞ்சம் நைஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக ரஃப், ரொம்ப ரஃப் இருக்கும், லைட்டாக ரஃப் ஆகணும் அவ்வளோதான், ரொம்ப ரஃப் ஆனால் விடவே முடியாது நூல், கையிலே பிடிக்க முடியாது. நிறைய பேர் ரஃப்பாக இருந்தால் வந்து வெட்டும் ஆஃப்டர்நூன் கத்தடி வெட்டும்னு நினைப்பீங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. நூல் எந்தளவுக்கு நைஸாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து நல்லா பாசம் நூல் கத்தடியில், சீக்கிரமாக வந்து ஆஃப்டர்நூன் கத்தடியாக இருக்கும். இப்போ வந்து நான் கடுக்காய் போடுறேன், மொத்தம் 50 கிராம் பேக்கெட் வாங்கினேன் நான், இது இதில் வந்து ஒரு 20 கிராம் போடுறேன். ஏன்னா நான் வந்து சூடுமோ வந்து எக்ஸ்ட்ராவாக சூடுமோ ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தேன். அப்படி நீங்கள் வந்து சூடுமோ இல்லை அப்படின்னா நீங்கள் கடுக்காய் தூள் வந்து 30 கிராம் 40 கிராம் போட்டுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இந்த மாதிரி போட்டு கடுக்கத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் 20 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஏற்கனவே நான் வந்து சூடுமா போட்டிருக்கேன், நான் இத்தனை பொருள் தான் போட்டிருக்கேன் சூடுமாவு கடுக்காயத்தில். அடுத்து வந்து இரும்புத்தூள் போடுறேன், அதை பாருங்கள், இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மாஞ்சள் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த மாதிரியே நீங்கள் போடுங்க போதும், நார்மலாக நீங்கள் டெரஸில் விடும்போது இது கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் ஏதாச்சும் போடணும் அப்படின்னா, ஆண்கால் பெண்கள்னு இருக்குது, முறுக்கல்னு இருக்குது, அப்புறம் மரப்பட்டைன்னு ஒன்று இருக்குது, தூள் வரும், மரப்பட்டை தூள் வரும், கடுக்காய் போட்டால் இன்னும் என்ன இதுனால் நூலில் ஸ்மெல் வராது, நல்ல ஸ்மெல் அடிக்கும் நூலில், நல்ல ஒரு மெடிசன் ஸ்மெல் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும் நூலில். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கலர் ஆட் பண்ணுறேன், கலர் பற்றலாம் எப்போவே போட்டுருங்க கலர் எப்போவுமே. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து மாஞ்சா குக் நல்லா குக் ஆகினோடனே சூடெலாம் ஆறிடும், அதுக்கப்புறம் போடாதீங்க, அதனால் கலர் வந்து சீக்கிரமாக வந்து கலக்காது மாஞ்சாவில். இப்போவே போட்டிருக்கேன் கலர் பாருங்கள், நல்லா ரெட் கலரில் வந்துருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் கோட்டு போட்டிங்கனாலே வந்து பக்காவாக ஓட்டும்,
இந்த மாதிரி திக்னஸ் எப்பவுமே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப திக்காயிச்சுன்னா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும் மாஞ்சா, ஒட்டை ஒட்டை அது சுத்தம் பண்ணும் இல்லை. அடுத்து இரும்புத்தூள், அதை லாஸ்ட்டில் போட்டு இரும்புத்தூளை போடுங்க. அதுக்கடுத்து இவ்வளோ தான் மாஞ்சா சும்மா. அடுத்துக்கிறது லாஸ்ட்டில் நான் வந்து கண்ணாடி தூள் ஒரு ரெண்டு டியூப்லைட் வந்து நான் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நீ நைஸாக அரைச்சி வைங்க எப்பவுமே. கொஞ்சம் தடி தடிசாக அரைச்சி வச்சிங்கன்னா சுத்தமாக மாஞ்சா நூலில் ஒட்டை விட்டது பாட்டிலோடு ரொம்ப நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் ரெண்டு டியூப்லைட்டு அரைச்சி வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து அயன் ரஸ்ட்டு அது இரும்புத்தூள் இரும்புத்தூள் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இரும்புத்தூளும் பாட்டிலோட ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து டப்பாவில் வச்சுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பாட்டில் போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஃபுல்லாக வந்து இதாகிடும் மாஞ்சளில் வந்து மிக்ஸ் ஆகிடும் ஃபுல்லாக பாட்டிலோட நல்லா கலக்கிட்டே இருங்க. இவ்வளோ மஞ்சள் சாமாவே வந்து போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் நூல் போடுறதுக்கு இன்னும் கெமிக்கல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் போடலை. நீங்கள் இதுவே இதுவே போடுங்க, அதுவே போதும், கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து மாஞ்சா எப்படி சமைக்கிறது அப்படி தான் நான் காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் காத்தாடியில் தான் போடலான்னு இருந்தேன், ஆனால் வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா வந்து தனியாக தான் நான் போட்டிருந்தேன் மாஞ்சா, அதனால் வந்து ஹேண்டில் கேமரா ஹேண்டில் பண்ண முடியல என்னால். ஸோ திப்பி பிடிக்கவே வந்து கரெக்டாக இருந்தது டைம் எனக்கு. அதுவும் வெயில் வேறு, ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆனதுனால நான் வந்து போடலை. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். அடுத்த மாஞ்சா போடும்போது நான் அப்படியே கரெக்டாக போடுறேன். ஆனால் குக்கிங் மெத்தட் வந்து இதே மாதிரி தான் குக் பண்ணுங்கள் எப்பவுமே மாஞ்சாவை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து கரெக்டாக எப்படி நான் மாஞ்சா போட்டேன்னா நான் எப்படி வந்து கரெக்டாக காத்தாடியில் விட்டு எப்படி மாஞ்சா போடலாம், அப்புறம் ராட்டினத்தில் விட்டு எப்படி மாஞ்சா போடலாம் அப்படின்றது நான் காமிக்கிறேன். திக்னஸ் பாருங்கள், எப்பவுமே இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் திக்னஸ்ஸு. இதுதான் கரெக்டாக இருக்கும், எப்பவுமே வந்து நல்லா ஒட்டும். நீங்கள் ஸ்பேனர் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாக. இவ்வளோ தான் மஞ்சள் சாமம், இப்படி தான் குக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெயின் என்னென்னா வந்து இது சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் நூல்கண்டு அதாவது பாண்டா ஃபைவ் என்ன நூல் இருக்கோ அதை வந்து தண்ணியில் போட்டுருங்க. சின்னதாக ஜக்கு அதை மாதிரி எடுத்துகிட்டு அதை தண்ணி கலர் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நூல்கண்டு அப்படியே போட்டுட்டு கொஞ்ச நாள் நல்லா வந்து இது பண்ணுவீங்க. நூலை தண்ணியில் வந்து இது பண்ணுங்க. ஏன்னா நூலில் வந்து வேக்ஸ் இருக்கும் எப்பவுமே வந்து, அதனால தான் வந்து மோஸ்ட்டாக வந்து நூலில் ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் நார்மல் ஜக்கு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே தண்ணி போட்டு அதுக்கப்புறமா அந்த நூல்கண்டை போட்டு கூட இது பண்ணலாம். லைட்டாக கலர் போட்டுக்கோங்க,
கலர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நூல்கண்டை உள்ளே போடுங்க. நல்லா கலக்கி விடு, கலக்கி விடுங்க கலரை தண்ணியில் போட்டுட்டு அது ஒரு மாதிரி நூல்கண்டை போடுங்க. இவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோதான் மாஞ்சா போடுறது மெத்தடு. நார்மலாக